ரஜோஜுஷே ஜன்மனி சுவே ஸ்தௌ பிரஜா பிரலயே தமஸ்பிருஷே அஜாய திரைமயாய சர்ஸ்திதிநாசேதவே ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து சந்திராபீட்ய பிரஸ்தானம் படித்தோம் முடிச்சிட்டோம் இல்லையா சனை ஆமாம் சனை பிரதமமேத்தாத்தக்கவீம் ஆஷாம் அபிப்பிரதே அதோடு நிறுத்தினோம் இல்லையா

அகிலம் பலம் ஸோ பலம்ங்கிறது இங்கே வந்து சைன்யத்தை சொல்றார் அதாவது என்ன அப்படின்னா முந்தினத்துல என்னத்தோடு நிறுத்தினோம் அந்த இந்திராயுதன் வருது அதை வந்து சனாதி கிருத்த புரோபாக ஷனைஹி ஷனகி அதோட அவன் வந்து கிழக்கு திக்க த திசையை நோக்கி புறப்பட்டான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அத சலித கஜகடா கம்பித ஆதபத்திரம் பலம் எல்லாம் வந்து அந்த பலத்துக்கு போகிறது பலம்ங்கிறது சைன்யம்னு அர்த்தம் அந்த சேனாங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா அத சலித கஜகடா கம்பித தவள ஆத்தபத்திரம் அந்த அந்த சம்பூர்ண சேனா வந்து கிளம்பித்து அது களம்பும்போது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த யானைகளினுடைய கூட்டம் இருக்கு பாருங்கோ சலித கஜம்னால் யானை கஜகடானா யானத்து யானையினுடைய கூட்டம் அந்த கூட்டத்தினால் க அக்கூட்டத்தினால் கம்பித்த ஆத்தபத்திரம் பலம் ஸோ அங்கே இருக்கிற அந்த சேனையில் இருக்கின்ற யானைகள் அப்புறம் அந்த சேனையில் வந்து யானை மாத்திரம் இல்லை நிறைய ராஜாக்கள் இருக்கா அவளுக்கு நிறைய ஆத்தபத்திரங்களும் இருக்குது ஸோ இந்த சேனை கிளம்பும்பொழுது அங்கே வந்து அந்த கஜங்கள்லாம் நகர்றது அந்த கஜங்கள் நகரும் பொழுது அந்த கஜத்தினுடைய கூட்டத்தினால் கம்பனமாக்கப்பட்ட ஆதபத்திரத்தோடு இருக்கின்ற பலம் சரியா அப்படிப்பட்ட பலம்ங்கிறது சஞ்சசால பலம்ங்கிறது சேனா அந்த சேனையானது மூவாச்சுன்னு அர்த்தம் சஞ்சசாலங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு சரித்தம் பபுவ மேலும் என்ன அப்படின்னா அநேக கல்லோல பரம்பரை ஆபதித சந்திரமண்டல பிரதிபிம்ப சகசிரம் மகாப்ரலய ஜலதி ஜலம் இவ பிளாவித மகிதலம் ஸோ அநேக கல கல்லோலம் கல்லோலம்னாலே உங்களுக்கு வந்து அலைகள் ஸோ அநேக கல்லோலம் அந்த அதாவது இந்த அந்த கஜங்களினால் கம்பனம் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் அந்த அசங்கிய ரூப அந்த தரங்கங்கள் இருக்குது பாருங்கோ அந்த அந்த தரங்கங்களினுடைய அநேகம் நிறைய நிறைய தரங்கங்கள் அதனால் அந்த சந்திரபிம்பம் வந்து ஆ சரி அந்த அந்த சந்திரபிம்பம் வந்து அப்படிப்பட்ட அந்த கல்லோலத்தில் அந்த விழும்பொழுது அந்த காலீன சமுத்திர ஜலப்பிரவாகத்துக்கு சமானமாக ஸோ வந்து என்ன அப்படின்னா பல தரங்கங்களினுடைய சமூகம் அவைகள் விழறதுனால அந்த தரங்கங்கள் எழும்பிறதுனால ஆயிரக்கணக்கான அந்த சந்திர மண்டலத்தினுடைய பிரதிபிம்பத்தோடு இருக்கின்ற அந்த காலத்து சமுத்திரத்தினுடைய ஜலத்துக்கு சமானமாக இந்த சம்பூர்ணமாக இருக்கின்ற இந்த தலம் அது எல்லாமே வந்து மையத்தலம் எல்லாமே அப்படின்னா பிளாவிதமாக ஆச்சு அதாவது அந்த சேனைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது இங்கே வந்து பெரிய உபமா உபமானு கொடுத்துருக்காருங்க அநேக கல்லோல பரம்பரை ஆபதித்தம்னு சொல்லும் பொழுது அநேகாக யா கல்லோலா நாம் பரம்பராக பரம்பரா நாம ஸ்ரேணி அதனுடைய வரிசை வரிசைனா அந்த கல்லோலங்கள் அந்த தரங்கங்களினுடைய ஒரு ஸ்ரேணி தாசு பதித்தம் அவைகளில் விழுந்த இல்லைன்னா பிரதிபிம்பித்தம் எது அப்படின்னா அந்த சந்திரமண்டலம் அந்த சந்திரமண்டலத்தினுடைய பிரதிபிம்ப சகஸ்திரம் அதனுடைய அந்த அந்த சந்திரமண்டல சந்திர சந்திரனுடைய பிரதிபிம்பம் விழும்பொழுது இந்த க தரங்கங்கள் வந்து மேலையும் கீழும்மா எழும்புறது அதாவது ஒரு நதியினுடைய ஜலம் மாதிரி சீர பாயாது சாகரத்தினுடைய ஜலம் ஸோ அந்த தரங்கங்கள் மேலையும் கீழையும் எழும்பு எழும்பி இறங்கும்போது அவைகளுடைய அந்த சந்திரமண்டலத்தினுடைய பிரதிபிம்ப சகசிரம் அப்படின்னா அதனுடைய சாயா அதனுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் அதனுடைய ஒரு ஆயிரம் எதில் விழர்ந்தோ அப்படி அப்படி மகா பிரலையே மகா கல்பாந்தே ஜலதேகே மகாபிரல கல்பாந்தத்தில் ஜலதியினுடைய சாகரத்தினுடைய ஜலம் இவ ஜலத்தை போல பிளாவித மகிதலம் பிளாவிதம் பிரலயம் பிராபிதம் இந்த மகித்தலம் வசுதாத்தலம் ஏன தத்து தாதிருஷம் சைன்யம் அதாவது எப்படி வந்து பிரளய காலத்தில் வந்து அந்த அலைகள் மேலே பயங்கரமாக மேல் நோக்கி வரும் அதில் சந்திர மண்டலத்தினுடைய பிரதிபிம்ப சகசிரம் விழும் பிரதிபிம்ப சகசிரம் விழும் ஒன்று வந்து அது வந்து அலைகளில் விழறதுனால அந்த பிரதிபிம்பம் ஆயிரமாக தெரியறது இல்லைனா பிரளய காலத்தில் எல்லாமே இத்தனை சூரியன் வரும் இத்தனை சந்திரன் வரும்லாம் சொல்லுவாள் இது கல்பாந்தத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் மகா பிரலய ஜலதி ஜலமிவ பிளாவித மகிதலம் அந்த மகா பிரளய காலத்தில் அந்த ஜலதியினுடைய சமுத்திரத்தினுடைய ஜலத்தை போல இந்த மகிதலமானது பிளாவிதம் இந்த மகிதலமானது அப்படியே வந்து பிரளயம் பிராபித்தம்னா அப்படியே இட் இஸ் ஃபில்டு வித் ஆர்மி அப்படி இருக்கின்ற அந்த பிளாவித மகித்தலும் பலம் அப் அந்த மாதிரி அந்த பூமியையே ஒரு ஒரு பிரலயகாலத்து தசையை கொண்டு விடுற மாதிரி இருக்கின்ற பலம் சஞ்சசால அதுக்கப்புறம் அத்புத உத்பூத கலகலம் அத்த ரொம்ப ஆச்சரியகாரக உத்பூத்தக கோலாகலம் ஒரு ஒரு கோலாகலத்தோடு இருக்கின்றது அந்த இடம் அகிலம் பலம் சஞ்சச்சால அப்படிப்பட்ட அந்த சமஸ்தம் பலம் பலம்ங்கிறது சைன்யம் அது சஞ்சசால அங்கேருந்து கிளம்பியது சரியா சந்திராபீடஸ பஷ்ச்சாத்தி சேஷா சந்திராபீடனுக்கு பின்தொடர்ந்துட்டு போடுறது ஓகேவா அப்புறம் மமா இன்னொன்று உன்னுன்னு அன்னைக்கு நீங்கள் கேட்டேள் வைஷம்பாயன்கிற வார்த்தைக்கு என்ன இதுன்னுட்டும் அது எதோ விஷம்பாயனஹனுட்டும் ஏதோ ஒரு அவளுடைய வம்சம்

வைஷம்பாயன அப்படின்னா இந்த மாதிரி சேனைய சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இந்த வைஷம்பாயனருங்கிறவர் அந்த சுகநாசரனுடைய புள்ள அவர் வந்து அவர் வந்து த்விதீய யுவராஜா இவர் அந்த ரெண்டாவது யுவராஜாவுக்கு ரெண்டாவது அப்படின்னா ஈஸ் நன் அன அனதர் பிரின்ஸ் மாதிரி அதுக்கு சமானமாக இருக்கிற அவர் ஒரு வேகமாக சாலனம் பண்ணுற அதாவது துவரித பத சஞ்சாரிண்யா கரிண்யா வேகமாக போய்கொண்டு இருக்கின்ற ஒரு போகிற ஒரு கரிண்யா ஒரு ஸ்திரீயான அது மேலே உட்கார்ந்துண்டு அவர் வந்து அந்த பிராசாதத்துக்கு அவருடைய தன்னுடைய ஒரு சுவபவனத்தை விட்டுட்டு அங்கேருந்து களமின் இருக்கிற அந்த சந்திராபீடனுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டார் சரியா ஸோ வந்து த்விதீய இவ யு யுவராஜ இவ சக வைஷம்பாயனாக துவரித பத கரிண்யா சமீபம் ஆஜகாம யாருக்கு சமீபம்னா அஸ்ய அப்படின்னு முன்னாடி இருக்கு பாருங்க உச்சலித்த உச்சலித் உச்சலித்தசியச்ச அஸ்ய ஸ்வபவனாத்து உச்சலித்தஸ்ய தன்னுடைய பவனத்திலிருந்து உது அப்படிங்கிறது பிரகிருஷ்ட ரூபேண சலித்தஸ்ய கிருத்த பிரயாணஸ்ய அஸ்ய இந்த சந்திராபீடனுடைய சமீபம் வைஷம்பாயனக ஆஜகாம அப்படின்னு அங்கே போய் சேர்த்துக்கணும் அந்த சென்டென்ஸை ஸோ அந்த வைஷம்பாயனர் எப்படி இருக்கார் அப்படின்னா உபபாதித பிரஸ்தான மங்களக களமும் பொழுது உபபாதிதம் அசேஷம் சமஸ்தம் பிரஸ்தான மங்களம் அந்த பிரயாணத்துக்கு உண்டான பிரயாணகாலிக மாங்கலிக அனுஷ்டானம் எஸ் அதோடு இருக்கின்றவரும் தவல துகூல வாசாகா தவலம்னா வெண்மை துகூலம்னா பட்டு வெண்பட்டு வஸ்திரத்தை போட்டுருக்கவரும் சித குசும அங்கராக சிதகுசு சிதம்னா வெள்ள வெள்ள கலர் அந்த சிதைகி குசுமைகி வெள்ள கலர் பூக்கள் அவைகளினால் அங்கராக அந்த ஷரீரஷோபா அவர் வந்து சரீரத்தில் வந்து கலர் புஷ்பங்களை போட்டுருக்கார் அதோடு இருக்கின்றவரும் மகதாபல சமூகேன நரேந்திர நரேந்திரவருந்தை அனுகமியமான பெரிய ஒரு பல சமூகம் ஒரு பல சமூகேன அப்படின்னாலே சைன்ய சமுதாயேன நரேந்திர விருந்தைகி அந்த பூபதிகளினுடைய சமூகங்களினால் அனுகமியமான பின்தொடரப்பட்டவருமான சக வைஷம்பாயனக அதுக்கப்புறம் திருதவல ஆதபத்திரா எடுத்து கொள்ளப்பட்ட இல்லைனா தாரிதம் யாருக்கு வந்து அந்த தவலம் ஆதபத்திரம் எடுத்து கொள்ளப்பட்ட யாருக்கு வந்து அந்த வெள்ளக்கலர் ஆத்தபத்திரமானது வைக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் ட்விதீய இவ யுவராஜா திதீய யுவராஜ இவ ரெண்டாவது அபர சந்திராபீட சந்திராபீடாது பின்னா அபரக அபரக இத்தியர்த்தா சந்திராபீடனை தவிர இன்னொரு யுவராஜ யுவராஜ பத அதிஷ்டிதா இவ அதாவது சந்திராபீடனுக்கு என்ன ஒரு மரியாதையோ என்ன ஒரு சலுகையோ என்ன ஒரு அன்பும் பாசமும் அந்த மக்கள் கிட்ட இருக்கோ இருந்ததோ அதே அளவுக்கு இவர்கிட்டயும் இருக்குங்கிறதுக்கோசரம் தான் த்தீய சந்திர யுவராஜ இவ துவரித பத சஞ்சாரின்யா கரிண்யா வேகமாக துவரித்தம்னா வேக என்னன்னு அர்த்தம் துவரித்ததை சரணைகி சஞ்சாரின்யா சஞ்சரணம் பண்ணின்னு இருக்கிற கரிண்யா ஒரு ஹஸ்தி ஒரு யானையினால் சமீபம் சந்திராபீடசிய சமீபம் ஆஜகாமல் வந்தார் சரியா இருக்கா ஆ அதுக்கப்புறம் ஆகத்திய மேலும் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா எந்த மாதிரி சந்திரனானது சூரியனுக்கு ஆசன்னவர்த்தி பக்கத்தில் இருக்கோ அதே மாதிரி இந்த வைஷம்பாயனரானவர் இந்த சந்திராபீடனுக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து கீழே போட்டிருக்கார் என்ன அப்படின்னா யதா சூரிய சந்திராபீட சந்திராபீடசமீபவர்த்த வைஷம்பாயனஸ் இது பாவா அதாவது சூரியனோட இருக்கின்ற அந்த ஏன்னா சந்திரனுக்கு சுவாவத்தோ வெளிச்சம் கிடையாது இல்லையா சூரியனுடைய வெளிச்சத்தை தான் அதை எடுத்துக்கிறது ஸோ அந்த அந்த சூரிய சமீபஸ்திய அதுக்கு எப்படி தன்னுடைய அந்த சந்திரனுக்கு அந்த சோபாங்கிறது வளர்றதோ அதே மாதிரி அதே மாதிரி இந்த சந்திராபீட சமீபவர்த்தின வைஷம்பாயன அவனுடைய சோபாவும் வர்த்தத்தை சரியா அயம் உபமான உபமேய ந அதி அதிசௌந்திய தாயகான்னு போட்டுட்டார் யாரு நம்ம ஜெய்சங்கர்லால் திரிபாட்டி ஆமாம் இவர் பாவம் எதுவும் போடலை இவர் வந்து

ககனே ஆகாசத்தில் சந்திரனானது சூரிய சூரியனுடைய பக்கத்தில் இருக்குமா இந்த ஜோதிஷ சாஸ்திரம் இது உபமானு போட்டிருக்க அனந்தரம் இத்த இத்த நிற்கத யுவராஜ इति சமாக்கணிய பிரதாவதாம் பலானாம் பரேன சலித குலசைல கீழித ஜலதி ஜல தரங்ககதா இவ தட்சணம் ஆச்சகம்பே மேதினி ஸோ வந்து என்ன அப்படின்னா அனந்தரம் இஷ்ச இதஷ்ச்ச இங்கே இங்கே அப்படின்னு எல்லாரும் சொல்றா இந்த இந்த யுவராஜரானவர் இந்த இடத்துலேருந்து இந்த பவனத்துலேருந்து கிளம்பிட்டார் தோ இங்கே இங்கே பாரு அப்படின்னு இது சமாகர்ணிய பிரதாவதாம் பலானாம் பரேன தத் கஷணம் ஆச்சகம்பே மேதினி ஸோ இந்த மாதிரி இங்கே இங்கேன்னு கேட்டுட்டு இங்கேயும் அங்கேயுமாக இதை கேட்டுட்டு அந்த சேனையானது அவருக்கு பின்னாடி வந்து ஓடுறது இந்த இந்த யுவராஜா இங்கே போயின்ட்டுருக்கார் போயின்ட்டுருக்காருன்னு ஒன்னே அதை சமாக்கர்ணியை கேட்டுப்பட்டு பலானாம்ங்கிறது திருப்பியும் சைன்யானாம் அந்த பிரதாவதாம் சைன்யானாம் பரேண அந்த பின்னாடி ஓடுகின்ற அந்த சேனையினுடைய பரேண பாரத்தினால் இந்த மேதினியானவள் தத் கஷணம் ஆச்சகம்பே அந்த க்ஷணமானவள் அவள் வந்து ரொம்ப கம்பிதமானாள் சரியா அடங்கி போனாள் சக்கம்பேங்கிறது உங்களுக்கு வந்து ஆச்சக்கம்பேங்கிறது உங்களுக்கு லிட்டு திருப்பியும் சரியா கம்பத்தே கம்பத்தே இருக்கு பாருங்கோ அதனுடைய இது ஆத்மனைபதி இல்லையா சக்கம்பே ம் சோ அதான் மே மேதினி இந்த வசுதாவானவள் ஆச்சக்கம்பே தத் அது எது போல இருந்தது அப்படின்னா

அதாவது இந்த குலசைலங்கள் வந்து எப்படின்னா சலித்தாக ஆட்டு ஆடப்பட்டதுன்னா அவைகளினால் எவைகள் வந்து பீடிக்கப்பட்டது அப்படின்னா இந்த சாகரம் ஜலதி அப்படிப்பட்ட தசிய ஜலதரங்காம் எத்வா தரங்கேஷு கதாகா இவ ஒரு நிமிஷம் இருக்கோ ஸோ வந்து அந்த பூமியானது எப்படி கம்பனமாச்சு அப்படின்னா சலித்தாக அதாவது கம்பித்தாக கம்பனமாக்கப்பட்ட அந்த குலப்பர்வத்தங்களினால் பீடிக்கப்பட்ட அந்த சமுத்திரத்தினுடைய தரங்கங்கள் உள்ள வந்த மாதிரி அவைகள் வந்து பிரவிஷ்டம் இவை அவைகள் உள்ளே வந்த மாதிரி இந்த மேதினியானது ஆச்சகம்பே சரியா இருக்கா சலித குலசைல கீழித்த ஜலதி அதனுடைய அதாவது நடுங்குகின்ற குலசைல பர்வத்தங்கள் அந்த குலசைல அதனால் கீழித்தம் எதுன்னா அந்த ஜலநிதி அந்த ஜலதி அந்த ஜலதீனுடைய ஜலதரங்கானு அந்த தரங்கங்கள் தரங்க தரங்க கதா இவ அந்த தரங்கேஷு கதா பிராப்தாக இவ அந்த தத் க்ஷணம் அந்த க்ஷணத்தில் இந்த பூமியானது ஆச்சகம்பே சரியா இங்கே வந்து அத்த கிரியா உத்ரேக்ஷா ஜலதரங்க கதா இவ இது கிரியா உத்ரேக்ஷா சரியா ஆ

ி அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சாமந்த ராஜகணங்கள் அவை அவர்கள் வந்து பரஸ்பரம் ஒத்தருக்கு ஒத்தருக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அந்த ராஜபுத்திரர்கள் வந்து என்ன பண்றா அப்படின்னா அவ பரஸ்பரம் ஒத்தர் ஒத்தருக்கும் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறா அதே சமயத்தில் சந்திராபீடனுக்கும் நமஸ்காரத்தை பண்ணிக்கிறான் சம்முக ஆகதைஹி அப்படின்னாலே சம்முகம்னா அபிமுகம் எதிரும் புதருமா ஆகதைகி வந்த அந்நைகி பின்னைகி பின்னைகி பருப்பிரகாரை பிரணவத் பலவிதமாக நமஸ்காரத்தை செய்கின்ற அந்த பூமி பாலைகி அந்த பூமிபாலர்களினால் என்ன அப்படின்னா அதாவது அத்த சிஷ்ட சிஷ்டா சிஷ்டாச்சார வசாத்து பரஸ்பரமபி பிரணாமம் கொருவத் பிஹி அத்த சுவராஜம் அப்படி பிரணமத் பிஹி இது உபயமபி சங்கதம் சங்கதம் போத்தியம் ஸோ வந்து சிஷ்டாச்சாரம் அப்படிங்கிறது சில ஆச்சாரங்களை ஃபாலோ பண்ணணும் அந்த அது அந்த காரணத்தினால் பரஸ்பரம் அப்படி பிரணாமம் குருவத்பி அவா அவள் ஒத்தர்க்கொத்தர் பிரணாமம் நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கா அத பிறகு யுவராஜனான அந்த சந்திராபீடனுக்கும் நமஸ்காரத்தை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பூமிபாலைகி அவர் அவர் அவை அவர்களினால் அந்த பூமிபால சமூகத்தினால் அம்சுலதா ஜால ஜட்டில சூலிகானாம் மணிமுட்டானாம் அம்சுலதா அப்படின்னாலே அம்சுனா கிரணங்கள் லதாங்கிறது இந்த இடத்துல வரிசையை சொல்றது அந்த கிரணங்களுடைய ஒரு வரிசைனா அங்க கிரண ஒளி அதனுடைய ஜாலேன அந்த எக்கச்சக்கமான ராஜாக்கள் இருக்கா அவளுடைய அந்த மக்கூட்டத்திலேந்து வர ஒளியை பற்றி தான் இப்போ சொல்றார் அம்சுலதா ஜால ஜட்டில சூலிகானாம் மணிமுக்கூட்டம் மணி மணிமுக்குட்டானாம் ஸோ அந்த அந்த கிரண ஸ்ரேணி அதனுடைய ஒரு சமூகம் அதனால் ஜட்டிலான வியாப்தா வியாப்தமாக்கப்பட்ட அந்த சூலிகா அப்படிங்கிறது அந்த சூடா பிராந்த ஏஷாம் தேஷாம் தாதிருஷானாம் மணிமுக்குட்டானாம் அந்த மணிமக்குட்டங்களினால் அதுவும் அந்த ரத்ன ஜட்டி ஜடித கிரீட்டானாம் ஆலோகேன அந்த கிரீட்டங்களினுடைய ஒரு பிரகாசத்தினால அந்த மணிமக்குட்டம்ங்கிறது எப்படி இருக்குதா அந்த அம்சுலதா ஜால ஜட்டிலா சூலிகானாம்ங்கிறது அந்த மணிமக்குட்டானாம்க்கு அப்ஜெக்டிவாக போகுது அந்த மணிமக்குட்டானாம்ங்கிறது அந்த எப்படிப்பட்ட மணிம மக்குட்டங்கள் அப்படின்னா அந்த கிரணங்களினுடைய ஒரு வரிசை வரிசைன்னு இல்லை அந்த கிரணங்கள் அந்த ரேஸ் அது பீம் ஆஃப் ரேஸ்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஒரு ஜாலம் ஜாலம்ங்கிறது சமூகம் எக்கச்சக்க ராஜாக்கள் இருக்கிறதுனால அங்கே எக்கச்சக்க மணிமக்கூட்டங்கள் இருக்குது அதுலேருந்து நிறைய அந்த ஒளியானது வெளியில் வருது அந்த ஜால அந் அப்படிப்பட்ட சமூக அந்த ஜ ஒளியினுடைய கூட்டம் அதனால் ஜட்டிலம்னால் வியாப்தமாக்கப்பட்ட சூலிக்கானாம் அந்த அக்ர அந்த இதனுடைய அக்ரப்பிரதேசம் மு முக்கூட்டத்தினுடைய அக்ரப்பிரதேசத்தோடு இருக்கின்ற அந்த மணிமக்குட்டானாம் ஆலோக்கேன அந்த மணிமக்குட்டங்களினுடைய ஒரு பிரகாசத்தினால் என்ன ஆக்கப்பட்டது அப்படின்னா உன்மிஷித பகுல ரோச்சிசாம்ச பத்திர பங்கினி பங்கினீனாம் கேயூர மண்டலானாம் மண்டலீனாம் பிரபா சந்தானேன மேலும் என்ன அப்படின்னா உன்மிஷிதானி அங்கே விகசித்தானி பகுலானினா நிறைய இருக்குது அந்த ரோச்சி ரோச்சீம்ஷி ரோச்சிஷி ரோச்சிஷாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காந்தி அதனுடைய அப்படி இருக்கின்ற பத்திர பங்கினாம் பத்திரலதா விசிஷ்டானாம் கேயூர எல்லாம் வந்து இந்த அங்கத சமூகானாமுக்கு கேயூர மண்டலினாம் அதுக்கு அப்ஜெக்டிவாக போகிறது ஸோ வந்து இந்த ஆலோகத்தினாலும் ஃபர்ஸ்ட் வந்து முக்கூட்டத்தினுடைய ஆலோகத்தினால் அதுக்கப்புறம் உன்மிஷித பகுல ரோச்சிஷாம் அப்படின்னா ரொம்ப நன்றாக விரிந்த ஆர் மேலே வந்த அந்த நிறைய ஒரு காந்தியோடு இருக்கின்ற அந்த பத்திரபங்கினாம் கேயூர மண்டலினாம் அப்படின்னு சொல்லும்பொழுது பத்திரபங்கி அப்படின்னாலே பத்திரபங்கத்தோட யுக்தமாக இருக்கின்ற கேயூர சமூகம்னா இது கேயூரம்னா உங்களுக்கு இது கட்டக்கம் இல்லையா கையில் போட்டுக்கிறது தானே ஆமாம் அந் அந்த அங்கத சமூகானாம் பிரபாசா பிரபா அதனுடைய ஒரு காந்தி பிரவாகத்தினாலும் அதாவது அங்கே நிறைய ராஜாக்கள் இருக்கா எல்லார் தலையிலையும் முக்கூட்டமும் கே கையில் கை கேயூரமும் இருக்குது அந்த முக்கூட்டத்திலேருந்து வர அந்த பிரகாசமும் இந்த கேயூர மண்டலத்திலேருந்து வர இந்த பிரபையினுடைய ஒரு சந்தா பிரபான ஒளி அதனுடைய சந்தானம் நாம பிரவாகம் அதனாலையும் அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத அடுத்தது சொல்கிறேன் படிங்கோ வச்சித்து இது கிளியராக இருக்கா அகால ஜலித் தரளாத் தரு பல்லவா இவ்வளோ

இல்லை அக்ரியந்த தசகுசக ஸோ மேலும் என்ன அப்படின்னா குவச்சித்து விகீரியமான சாஷ அதாவது இந்த ரெண்டுத்தினுடைய பிரகாசத்தை எடுத்துக்கணும் ஆலோகேன மணிமுக்கூட்டானாம் ஆலோகேன கேயூர பிரபாசந்தனேன சந்தானேன அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா குவச்சித்து சில இடத்துல விகீரியமான சாசபக்ஷ க்ரோதாக சாஷ சாசபக்ஷம்னா என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஸ்வர்ண சாத்தகங்களாம் சரியா அந்த ஸ்வர்ண சாத்தகங்களினுடைய க்ஷோதாகனா உங்களுக்கு வந்து பத்த பக்ஷோதாக அப்படின்னா பத்திர சூர்ணாணி ஹம் அந்த சில இடத்துல வந்து அந்த விகீரியமானாகனா அப்படியே விக்ஷிப்பியமானாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு எது அப்படின்னா இந்த ஒளினா ஒளி அங்கே நிரம்பி இருக்கிறதுனால அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அந்த சாச்சா பக்ஷ பட்சிகளினுடைய அந்த அந்த சொல்லும் பொழுது அவைகளினுடைய அந்த பத்திர சூர்ணாணி அவைகளினுடைய அந்த பத்திரம்னா அவங்களுக்கு விங்ஸு அதனுடைய சூர்ணம் அதனுடைய அது பொடியாக்கப்பட்டு அது எல்லா இடத்துலையும் விஸ்தாரமாக இரு பரவி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது தான் இந்த ஒளிங்கிறது அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு காட்சியே கொடுத்தது இது வந்து உத்ரேக்ஷா ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் தான் அது நிஜமாகவே அங்கே இல்லை அந்த மாதிரி ஓகேவா அதுக்கப்புறம் குவச்சித் உற்பத்தித திகி குல சல சந்திரக சத சாராக இவ சில இடத்துல என்ன அப்படின்னா அதாவது இது எல்லாமே வந்து அந்த திஷகாக்கு போகிறது அந்த பின்னாடி தசதிஷகா இருக்குது பாருங்கோ அந்த திக் திசவு திசகா அந்த திசகாக்கு போகிறது திக் திசவு திசகா திஷம் திசவு திசகா திவித்தியா விபக்தி பகுவச்சனம் ஸோ அது கர்மாவில் இருக்குது ஸோ அதுக்கு வந்து அப்ஜெக்டிவாக இது எல்லாமே போகுது க்ஷோதக அப்படிங்கிறது ஜென்ரலி புல்லிங்க வார்த்தை இங்கே வந்து க்ஷோதாகு போட்டு யாசு யாசுதாகான்னு ஸ்ரீலிங்கமாக போட்டிருக்காரு ஸோ ஸ்ரீலிங்கம் போட்டு அது திசகக்கு அப்ஜெக்டிவாக போகிறது அந்த திக்குக்களான அந்த பத்து திக்குகளும் இந்த ஒளியினால் இந்த சாசபக்ஷோதாக இவ தசதிஷக புரியறதா அதுக்கப்புறம் சில இடத்துல உற்பத்திதிகுண்டலம் ஷிகி குலச்சலச்சக்கரம் சில இடத்துல குச்ச குத்திரச்சித் பிரதேச என்னன்னா உற்பத்திதம் உட்டீனம் எது ஷிகீனாம் அந்த மயூரங்களினுடைய குலம்னா கூட்டம் விருந்தம் தசிய சலந்தக அதுல சலந்தகனா ஸ்புரந்தக ரொம்ப பிரகாசத்தோடு காணப்படுகின்ற அந்த சந்திரகாக சந்திரகா அப்படின்னாலே மேச்சகா அதாவது ஐ ஆஃப் அ பீக பீகாக் டெயில்னு சொல்லலாம் அந்த இடத்துல அந்த பீகாக்கினுடைய ஃபெதர்ஸில் மயில் மயிலினுடைய ஃபெதர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்ணு கண்ணாக இருக்கும் பார்த்துருக்கேளா ஆ அதை தான் சொல்கிற சிக்கி குல சந்த சல சந்திரகம்னா அதான் அவங்களுக்கு சந்திரகம்னா அந்த மேச்சகம் அதாவது அந்த பீகாக்கினுடைய ஃபெதரில் இருக்கிற அந்த கண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பிக்சர் அது ஸோ அது போல காணப்படும் தேஷாம் சதேன அதனுடைய ஒரு நூறு அங்கே இருக்கான் புரியுது அவங்களுக்கு ஸோ இந்த ஒளியானது இந்த மாதிரி அந்த பத்து திக்குகளை இந்த மாதிரி இந்த மாதிரி காண காடும்படி செய்கிறது ஒரு இடத்துல அந்த சாச ப பக்ஷ சோதாக இருக்குது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உற்பத்தித்த சிக்கி அந்த உற்பத்தித்தம் மேலே கிளம்பின அந்த சிக்கினா மயூரங்களினுடைய குலம் அந்த கூட்டத்தினுடைய அதில் பளபளப்போட காணப்படுகின்ற அந்த சந்திரகாகா அந்த மேச்சகாக அவைகளினுடைய நூறு சதசங்கியா பாகுல் புச்ச கத கற்புரித்த லக்ஷ்ம சமூகம் கர்ப்புரித்தம்னால என்னன்னா உங்களுக்கு விசித்திரம் விசித்திர அர்த்தம் புரியுதுதான் நம்ம நிறைய தர்வை வந்திருக்கு அந்த வார்த்தை புச்சகதம் புச்சம்ங்கிறது உங்களுக்கு வாலு இன் ஜென்ரல் இந்த இடத்துல ஃபெதர்ஸை வச்சுக்கணும் அதுல இருக்கின்ற கற்புரித லக்ஷ்ம சமூகம் லக்ஷ்மம்னா சின்னம்னு அர்த்தம் அந்த விசித்திர இருக்கின்ற அந்த லக்ஷணையோட இருக்கின்ற சமூகேன ஷாராகா விசித்திர இவ பல வர்ணங்களோடு அந்த இடம் காணப்படுகிறது புரியுறதா சரியா இருக்கா சரியா இருக்கா பிரகாஷ் மாமா அதுக்கப்புறம் கொச்சித்து அகால அடுத்தது என்ன அப்படின்னா கொச்சித்து அகால ஜலதர தடித்தரலாக இவை கொச்சித்து உன்னூறு உன்னுறு பிரதேசமானது எப்படி இருக்குன்னா அகாலத்தில் அசமையே ஏ ஜலதாகா மேகங்கள் அதனுடைய தடித்தா அந்த வித்யுத்தினால் தரலாகா ரொம்ப சஞ்சலமாக காணப்படுகிறது அதுக்கப்புறம் அதாவது இந்த பிரகாஷேன இதை நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும் பிரகாஷேன அப்புறம் பிரபா சந்தானேன தசதிஷகா இந்த மாதிரி இருக்குது ஆக்ரியந்தே புரியா அக்ரியந்தை புரியுறதா இந்த இந்த பிரபா மண்டலத்தினால் இந்த பிரதேசம் ஆர் அயம் பிரதேசா இந்த இடமானது அவர் இந்த பத்து திக்கையும் இவ்வாறு செய்கின்றது புரியுறதா அதுக்கப்புறம் அப்புறம் ஆமா குவச்சித்து சகல்ப தரு பல்லவாக இவ சில இடத்துல அந்த கல்ப விரக்ஷங்களுடைய பல்லவங்கள் அதன் அதோடு இருக்கின்ற மாதிரி இருக்கான் அந்த பல்லவங்கள் அந்த மாதிரி பல வர்ணத்தோட இருக்கும் போல இருக்கு ச சதக்ரது சாப்பாக இவ ஆஹ் சதக்ரது சாப்பானா சதக்ரதுங்கிறது இந்திரன் இந்திரனுடைய சாபம்ங்கிறது இந்திர தனுசு சில இடத்துல வந்து அந்த இந்திர தனுசோட இருக்கிற மாதிரி இருக்கான் குவச்சித்து ச பால ஆத்தப்பாக இவ அக்ரியந்த தசதிஷாக ஸோ சில இடத்துல பால ஆதப்பம் அந்த இளஞ்சூரியன் போல இருக்கின்றது இந்த மாதிரி அவைகள் இதம் தசதிஷகா அக்ரியந்த இந்த மாதிரி இந்த பத்து திக்கையும் திக்கையும் இந்த மாதிரி செய்கிறது சரியா ஓகேவா ஆ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தேன்னா நல்ல உத்ரேஷ அலங்காரம் தான் சரியா விக்ரி விக்ரீயமானங்கிற இடத்துல கிரியா உத்ரேக்ஷா உத் உற்பத்தி உற்பத்தித்திலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு அந்த சபால ஆத்தப்பாக பால ஆத்தப்பாக இவ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து குண உத்ரேக்ஷா சரியா கிரியைய கிரியையோடு சொல்லும்போது அது கிரியா உத்ரேக்ஷா ஒரு குணத்தை வர்ணிக்கும் போது அது குண உத்ரேக்ஷா புரியுறதா திரவியத்தை வச்சு சொல்லும்போது திரவிய உத்ரேக்ஷா புரியுறதா அதான் அதுக்கப்புறம் மேலே பிடிக்கும்

பலவிதமான மணிகளினுடைய கிரணங்களுடைய சமூகத்தினால் விசித்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் அவைகள் அந்த 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 ஒளியானது மேலும் வந்து மேல் நோக்கி இன்னும் இருக்கு அது எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த மயூர புச்சத்தினால செய்யப்பட்டது மாதிரி அழகாக காணப்படுகிறது சரியா தவலான்யபி ஆதபத்ராணி ஸோ அந்த ராஜ்யாம் அந்த ராஜாக்களினுடைய தவலானி வெண்மை நிறைமுள்ள அந்த ஆதபத்ராணி சத்திரங்களானது விவிதானாம் பலவிதமான மணினாம் ரத்னங்களுடைய அதனுடைய ரஷ்மினாம் இது பாவக அதனுடைய ஒளியினுடைய நிகரேண அந்த சமூகத்தினால் கல்மாஷை கல்மாஷம் நாம கற்புரைகி பல வர்ணங்களினால் உற்சற்பிபிஹி உற்ச்பணசீலக மேலே வருகின்ற அந்த சூடாமணி மரீச்சிபிடி மரீச்சிபிஹி சூடாமணி நாம் அந்த சிரோ தலையில் போட்டுருக்கிற அந்த சூடா ரத்தனானாம் மரீச்சய அந்த ரஷ்மிஹி ரஷ்மய தைகி மாயூராணி மயூர பிச்சை விநிர்மின இவ அராஜந்த அசோபந்த ஸோ வந்து இந்த இந்த ராஜாக்களனுடைய அந்த ஆத்தபத்திரம் ஸ்வாவதோ வெள்மையாக இருந்தபொழுதிலும் அங்கே பலவிதமான மணிகளனுடைய சமூகத்தினால் பலவர்ணத்தோடு மேலே கிளம்புகின்ற அந்த சூடாமணி மரீச்சு சூடாமணியினுடைய அந்த ஒளியினால் அவ எப்படி காட்சியளிக்கிறதா அப்படின்னா மாயூராணி இவராஜந்தே அந்த சம்பந்தி அந்த மயூரத்துக்கு என்ன ஒரு சோபா இருக்கோ அது மாதிரி துரகமயம் இவ மகிதலம் குஞ்சரமயம் இவ திக் சக்கரவாளம் ஆதபத்ர மண்டலமயம் இவ ஆந்தரிக்ஷம் துவஜ இவ அம்பரதலம் இப

அந்த க்ஷணேனச்ச துர மகிதலம் துரகமயம் இவ இந்த பூமியே அப்படியே ஃபில்ட் வித் ஹார்சஸ் அப்படியே ஃபுல்லாக ஒரே குதிரைகளாக இருக்கிற மாதிரி இருக்கான் அதுக்கப்புறம் இந்த திக் சக்கரவாலம்ங்கிறது குஞ்சரமயம் இவ இவை திக்சக்கரவாலங்கிறது திக்மண்டலம் எல்லா திக்குகளும் அப்படியே யானைகளினால் ஏன்னா திக் கஜங்கள்னால ரொம்ப ஃபேமஸாக நமக்கு இதில் காவியங்களில் படிப்போம் ஸோ அந்த திக் சக்கரவாலம் குஞ்சரமயம் இவ ஸோ அந்த திக்மண்டலம்ங்கிறது ஃபுல்லாக ஹஸ்திமயம் அப்படியே யானைகளினால் ரொப்பப்பட்டது போல் இருக்குது அதுக்கப்புறம் அந்தரிக்ஷம் அப்படிங்கிறது ஆதபத்திர மண்டலம் இவ ஸோ ஆதபத்திர மண்டல மயம் இவை ஸோ அந்த அந்தரிக்ஷம் ஆகாஷங்கிறது அப்படியே ஃபுல்லாக மண்டலம் அப்படியே ஃபுல்லாக அங்கே ஆதபத்திரத்தினுடைய எக்கச்சக்கமாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கான் அதுக்கப்புறம் அம்பரதலம் அப்படிங்கிறது துவஜ வ துவஜ வனமயம் இவ ஸோ அம்பரதலம் திருப்பி எப்படி இருக்கு அப்படின்னாஜ மனமயம் அப்படின்னா துவஜம்னா கொடி அந்த பதாகத்தினுடைய சமூகத்தினால் அப்படி ரொப்பது போல சமீரணம்னா வாயு அந்த வாயுவானது இவ அப்படியே அங்க இருக்கிற அங்க அடிக்கிற அந்த காத்தானது அந்த யானையில யானையிலிருந்து இவம்னா யானை அதனுடைய மதகந்தம் அந்த மத ஜலத்தினுடைய ஸ்மெல்லோட இருக்கான் அது ஓகேவா அதுக்கப்புறம் பிரஜா சிருஷ்டிகிங்கிறது பூபால மையீவை அதாவது பிரம்மா வந்து என்னத்தை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா ஒன்லி எஸ் கிரியேட்டட் ஒன்லி த கிங்ஸ் நல்லா நல்லாயிருக்குல்ல இது ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே சாமந்த ராஜாக்களாக இருக்கா ஸோ அதை பார்த்தோடனே இந்த பிரஜா சிருஷ்டிங்கிறதே இந்த பிரம்மாவினுடைய சிருஷ்டியில் வந்து யார் ரொப்பப்பட்டிருக்கா அப்படின்னா அப்படியே பூபால மய்ய ஃபுல்லாக அப்படியே ராஜாக்களாக இருக்கான் அதுக்கப்புறம் திருஷ்டிஹி ஆவரண அம்சு மய்ய அந்த திருஷ்டியானது என்ன அப்படின்னா தர்ஷனம் எப்படி அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக அந்த ஒரு ஒரு கல்யாணத்தை நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் எல்லாரும் நகை போட்டுன்னு வந்தால் அங்கே மனுஷாவை விட நகை தான் பலபடும்ன்னு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி திருஷ்டிஹி ஆர் கோவிலில் உற்சவம் இருந்ததுன்னா சுவாமினுடைய அலங்காரத்தினால எப்படி அந்த இடம் ஆ திருஷ்டிஹி ஆபரண அம்சுமை நம்மளுடைய தர்சனமானது அங்கே கண்ணுக்கு காணப்படுறது எப்படின்னா அப்படியே ஆபரணங்களினுடைய அம்சோன்னா கிரணங்கள் அந்த கிரணங்களோடு இருக்கின்றன திவசகா கிரீட்டமயா அந்த நாட்களானது எப்படி அப்படின்னா ஒரே முக்கூட்டம் அப்படியே முக்கூட்டத்தினால ஃபில் ஆயிருக்கு எல்லாம் ஜெயசப்தமைய திரிபுவனம் அந்த பு மூணு உலகமும் எப்படி அப்படின்னா ஜெயசப்தத்தோடு இருக்கிறது அந்த மாதிரி அபவத்து அத்த பாகுல்ய பாகுல்யார்த்தே அதுவா விகார்த்தே மயப்பத்தியக போத்தியகா விகாரசியச்ச அந்நியதா ரூபத்துவேன குணத்துவேன குணோத்ரேக்ஷா அத்தபோத்தியா ஸோ வந்து ஒரு குணத்தை வச்சுட்டு ஒரு எக்ஸாஜிரேஷன் நடக்கிறதுனால இங்கே வந்து குணகுணோத்பிரேக்ஷாவும் சொல்லலாம் சரியா இருக்கா ஓகேவா இதோட நிறுத்திக்கிறேன் நான்